தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். அவர் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படம் டாக்டர். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால் அவரின் அடுத்தடுத்த படங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. முன்னணி நடிகர்களில் ஒருவராக விளங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பதை தாண்டி நல்ல பாடலாசிரியராகவும் சினிமா உலகில் வலம் வருகிறார். தனது நெருக்கமான இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் யாரேனும் பாடல்களை கேட்டால் உடனே மறுக்காமல் எழுதி கொடுத்து வருகிறார். இதனை ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட இயக்குநர் பாண்டிராஜ், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் போது தனக்கு இந்த படத்தில் பாடுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்று இயக்குநர் பாண்டிராஜிடம் சிவகார்த்திகேயன் கேட்டுள்ளாரா. அதற்கு இயக்குநர் பாண்டிராஜ், பாடுவதற்கு எல்லாம் வாய்ப்பில்லை, வேண்டுமென்றால் ஒரு பாடலை எழுதி கொடுத்து விட்டு போங்கள் என்று கூறிவிட்டாரா. உடனே காந்த கண்ணழகி எனும் பாடலை எழுதி கொடுத்து விட்டாராம் சிவகார்த்திகேயன். இந்த பாடலை அனிருத் பாடியிருப்பார். இதனை இயக்குநர் பாண்டிராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நான் சிவாவுக்கு பாட வாய்ப்பு தரவில்லை என்று நகைச்சுவையாக கூறியிருந்தார்.